இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எஸ்ஆர் தமிழன் யூடியூப் நேர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸை டச் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களுடைய ஆதரவு எல்லாத்திற்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னாலே வந்து கலர்ஃபுல்லான லார்ட் கணேஷாவுடைய சிலைகள் தான். இந்த வருடம் வந்து அரசாங்கம் வந்து பெரிய சிலைகள் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய சின்ன சின்ன அழகழகான சிலைகள் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த விநாயகர் சிலைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இவங்களுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து இவங்ககிட்ட நீங்கள் அணுகி வாங்கிக்கலாம். அதே போல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ரொம்ப இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தந்துக்கிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுங்க. எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனலுக்கு வணக்கம், நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் யோகானந்தம். ராஜவள்ளி சண்முகம் ஆட்சியில் விநாயகர் சதுர்த்திக்காக விநாயகர் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுருக்கோம். இந்த தொழில் வந்து பரம்பரையாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பெரிய சிலை எதுவும் செய்யலை கொரோனா பாதிப்புங்கிறதுனால. சின்ன சிலைகள் பார்த்திங்கன்னா புதுவரவாக வந்து மும்பை கல்கத்தா மாடல்களில் ஏகப்பட்ட மாடல்கள் செஞ்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா தர்பார் விநாயகர் இருக்குது, பெட்டு விநாயகர் இருக்குது, அப்புறம் வந்து பாலகணபதி இருக்குது, ஆச்சு வச்ச மாதிரி இருக்குது. நிறைய மாடல்கள் இப்போ புதுவராக செஞ்சுருக்கோம். இந்த வருஷம் இந்த கொரோனா பாதிப்புங்கிறதுனால வந்து நீர்நிலைகளில் பொதுநிலைகளில் போய் கரைக்கக்கூடாது என்பதற்காக வந்து விதை விநாயகர்னு ஒரு புது கான்செப்ட் உருவாக்கியிருக்கோம். விதை விநாயகருங்கிறது இந்த மாடலில் நிறைய ரெண்டு மூணு மாடலில் பண்ணியிருக்கோம். இது என்ன காரண கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் கொரோனா பாதிப்பு இருக்கிறனால நீர்நிலைகளில் பொது இடத்துல போய் கரைக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்கிட்டு போய் பூஜை பண்ணிவிட்டு வீட்லேயே வந்து ஒரு ஜாடியிலையோ ஒரு மக்களையோ வந்து இந்த விதை விநாயகரை வச்சு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரைஞ்சிடும். அதை நீங்கள் வந்து செடி மாதிரி வளர்த்தலாம். ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து கீரை விதை இதிலேருந்து முளைச்சிடும். ஸோ இது வந்து இந்த வருஷம் புதிய கான்செப்டாக பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மும்பையிலேருந்து வர வைக்கப்பட்ட அந்த மாடலில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து பெட்டு விநாயகர்னு சொல்லுவோம். மீசிங் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை காட்டுன்னு இந்த மண்ணனுடைய மீசிங் வந்து மிகவும் உயர்தரமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாங்க வர்றவங்க வந்து இங்கே வந்தீங்கன்னா மிக சிறப்பான முறையில் நாங்கள் பணியாற்றிட்டுருக்குறோம், வாங்கிக்கலாம். இது வந்து தர்பார் விநாயகர். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி சைஸ்க்கு வரும். பார்த்தீங்கன்னா மாடல் நீங்கள் பார்க்கும்பொழுது தெரியும் எந்த அளவுக்கு இது சிறப்பாக இருக்குதுன்ட்டு. நீங்கள் வந்தீங்கன்னா இது போன்ற நிறைய மாடல்கள் வந்து நாங்கள் எங்கள் இடத்துல வச்சு செஞ்சு வச்சுருக்கோம். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி எடுத்துக்கோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சில் பாலகணபதினு சொல்லிட்டு இது வந்து சின்ன குழந்தைகளுக்காக ரெடி பண்ணுறோம். இதை பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு 6 இன்ச்சு வருங்க. இது பேக்ரவுண்டில் வந்து ஆர்ச் வர்ற மாதிரி இருக்கும். இது ஃபுல் ஃபினிஷிங் ஆகலை, ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்துடும். ஸோ வந்து நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்கும்போது இது வாங்கிக்கலாம். இது ஒரு வகையான புது மாதிரியான கலப்பாக வச்ச ஒரு விநாயகர்.
இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி சைஸ் வரும். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் வந்தாலும் நீங்கள் நேரில் வந்து வாங்கிக்கலாம். இது 8-inch விநாயகர். இது வந்து தெரக்கோட்டா டைப்பில் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு புது வகையான மாடலாக தான் இந்த வருஷம் வச்சுருக்கோம். இப்போ பார்க்குற விநாயகர் வந்து 1.5 அடி சைஸ் வரும். தலையில் டர்பன் இருக்க மாதிரி, கீழே வந்து கம்மலத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு சிறப்பான ஒரு புது வரவாக வச்சுருக்கோம் இந்த வருஷத்துக்கு.